ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த லேசர் பிரிண்டரோட டோனர் எப்படி ரீஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்து கம்பெனி மூலமாக வந்து டோனர் டிஃபால்ட்டாக கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த டோனர் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடையில் கொண்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதை அவங்க வந்து இதை கலத்தி இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு புதுசாக டோனர் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. யூஸ்வலாக ஒரு டோனர் ரீஃபில் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 400 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஒவ்வொரு இடத்துல பொறுத்த வரைக்கும். இப்போது நீங்களே வீட்டில் பண்ணுற மாதிரி அப்படின்னா இதை நீங்கள் கலத்தி மாற்றுறதுன்றது வந்து ஒரு முடியாத காரியம். ஸோ அது வந்து அட்வைசபிளும் கிடையாது. ஏன்னா நீங்கள் இதை கலத்தி மாற்றும்போது ஏதாவது ஒரு பார்ட் உடஞ்சி போகலாம், இல்லை நீங்கள் ஏதாவது நட்டு போடுறதுக்கு மறந்துடலாம், இல்லை ஸ்ப்ரிங் மாற்றுறதுக்கு மறந்துடலாம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது வந்து வீட்டில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது, இது வந்து டோனர் ரீஃபில் பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ நம்ம வீட்டு யூஸுக்குன்னே பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் வந்து இதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு புது டோனர் வாங்கிக்கலாம். புது டோனர் காட்ரிஜோடு வாங்கினீங்கனாலுமே வந்து சென்னை மாதிரி பிளேஸ்லலாம் வந்து வெறும் 400 ரூபா 450 ரூபா தான் ஒரு கடைகளில். இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், ஒரு சீப்பஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் போட்டிருக்கேன் என்னோடய பிரிண்டருக்கு, இங்கே பாருங்கள், இது ஒரு டைப் ஆஃப் டோனர், இது ஒரு டைப் ஆஃப் காட்ரிஜ். இந்த காட்ரிஜ் அதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் ரீஃபில் பண்ணுறதுக்கு கடைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. இதுக்கு பேர் வந்து ஈஸி ஃபில் காட்ரிஜ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காட்ரிஜ் வந்து கடையிலையும் கிடைக்கும், நீங்கள் தேடி வாங்கணும் இந்த மாதிரி காட்ரிஜ் தான் வேணும் நீங்களே ரீஃபில் பண்ணிக்கிற மாதிரி அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி காட்ரிஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இருக்கா, இந்த ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு 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 இது இருக்கா, இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் டோனரை ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து வேஸ்ட் டோனர், இதில் இதை நீங்கள் பழைய டோனரை வெளியே எடுத்துகிட்டு புது டோனரை ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு இந்த இருக்குது பாருங்கள், ரீஃபில் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு இது இருக்கும், இங்கே ஒரு இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுவும் கேப்பு தான், இந்த கேப்பர் வந்து ரப்பர் கேப்பு தான். இந்த ரப்பர் கேப்பை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டோனர் எங்கே வாங்குறது, அதுவும் பார்த்திங்கன்னா கடைகளிலே கிடைக்கும். இந்த மாதிரி பாட்டில், இந்த மாதிரி பாட்டில் விற்பாங்க கடைகளிலே. இதுக்கு பேர் டோனர் பாட்டில். இது வந்து 80 கிராம் பாட்டில். இது ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா 400 ரூபாட்ட வரும். கடையில் போய் வாங்கினீங்கன்னா கூட கொஞ்சம் வெயிட்டு இருக்கும், ஒரு 150 கிராம் 200 கிராம்னு வாங்கிக்கலாம். அதை கொஞ்சம் கம்மியாக, ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை என்ன பண்ணணும்னா, இதை எடுத்து இந்த இருக்கு பாருங்கள், இந்த ரீஃபில் போட்டிருக்காங்கள்ல, ரீஃபில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் வந்து இதை கலத்திட்டு இதை வச்சு நீங்கள் இதில் இருக்கிற டோனரை கொட்டி விடுதான். டோனர்ன்றது பவுடர் மாதிரி தான் இருக்கும், நல்ல சாஃப்ட் பவுடர். யூஸ் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டோனரை வந்து இதுக்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற பழைய டோனரை வெளியே கொட்டிடணும். அதுக்கு தான் இங்கே வேஸ்ட் டோனர்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த இருக்கு பாருங்கள், வேஸ்ட்டு வேஸ்ட் டோனர் போட்டுருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த ஸ்டிக்கரை நீங்கள் வந்து இதை சாரி இது இந்த இந்த கேப் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இதை கொடுக்குனீங்கன்னா வெளியே வந்துடும் மொத்தமாக. அந்த டோனரை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புதுசு கேப் மாட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு புது டோனர் வச்சு பண்ணிக்கலாம். இந்த டோனர் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட் இருக்கும், அதே மாதிரி நிறைய டைப்லேயும் கிடைக்கும். இது வந்து பாட்டில், நான் ஏன் பாட்டில் வாங்கினேன் அப்படின்னா பாட்டில் கிடையாது இது வரைக்கும், அதனால் பாட்டில் வாங்கினேன். இதுக்கப்புறம் நான் வாங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா கவரில் வாங்கிடுவேன். ரீஃபில் கவரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மி, ஒரு கிலோ பாக்கெட் கூட வாங்கிக்கலாம். ஒரு கிலோலாம் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வீட்டு யூஸுக்கெலாம் நீங்கள் என்ன மிஞ்சி போனால் வீட்டில் தேவைப்படுற பிரிண்ட் அவுட்டு இந்த மாதிரி எடுப்போம். அப்போ நமக்குலாம் வந்து ஒரு டோனர் போட்டிங்க அப்படி, ஒரு டோனர் ஒரு தடவை காட்ரிஜ் ஃபில் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் வரும். அப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு 200 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி கவர் கிடைக்காது வாங்கிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுறீங்க, கடையை வச்சு இந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சு நீங்கள் சின்ன கடையில் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிலோ பாக்கெட் வாங்கி வச்சு இந்த டோன் இந்த டப்பாவில் ஃபில் பண்ணி நீங்கள் அதில் கொட்டிக்கலாம். அதுதான் ஸோ இந்த டைப் ஆஃப் டோனர் காட்ரிஜுக்கு பேர் வந்து ஈஸி ஃபில் காட்ரிஜ். இது வந்து நார்மலாக கிடைக்கிற காட்ரிஜை விட கொஞ்சம் விலை அதிகம். அமேசான்லேயும் கிடைக்குது, வழக்கம் போல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணுன்னா உங்கள் அதில் நான் போய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்னோடது பார்த்தீங்கன்னா HP 1007, இது ஒரு 10 வருஷம் ஓல்டு மாடல், ஓல்டு பிரிண்டரு. இதுக்கு நான் வந்து இந்த காட்ரிஜ் தான் வச்சுருக்கிறேன். இந்த காட்ரிஜ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா காட்ரிஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 தடவை வந்து நீங்கள் வந்து டோனர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 2 தடவைன்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கு வரும்னு வச்சுக்கோங்க. 1 வருஷம் கழித்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ட்ரம் இருக்கு இல்லையா, இந்த ட்ரம்மு வந்து அழுக்காயிரும். இந்த ட்ரம் இந்த பாருங்கள், இப்போவே ஒரு கோடு கிடக்கு பாருங்கள் இந்த ட்ரம்மில். இந்த ட்ரம்மை வந்து க்ளீன் பண்ணி போடணும், 2 தடவைக்கு மேலே பண்ணும்போது க்ளீன் பண்ணி போடணும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பொதுவாகவே வந்து ஒரு 3 தடவை 4 தடவை தான் யூஸ் பண்ணுவேன் ஒரு காட்ரிஜ். அதுக்கப்புறம் இதே மாதிரி புதுசு ஒன்று வாங்கிக்குவேன், இல்லாட்டி ட்ரம்மு மட்டும் நம்ம தனியாக வாங்கிக்கலாம் வெளியே, அதுவும் கிடைக்கும் ஆன்லைன்லேயே கிடைக்கும், அதுக்கு லிங்க்கு நான் போடுறேன். அந்த ட்ரம்மு மாற்றுறதுலாம் ரொம்ப ஈஸி தான், சைடில் 2 ஸ்க்ரூ இருக்கும், அதை கலத்தி விட்டுட்டு ட்ரம்மை மாற்றிக்க வேண்டிதான். புது ட்ரம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் பூஸாக இருக்கும், இல்லாட்டி பிரிண்ட் அவுட்டில் வந்து கோடு கூடாக வரும், சைடில் அப்படியே ஒரு கோடு கிடைக்கும்ல, அதெல்லாம் வந்து காரணம் என்னென்னா ட்ரம்மில் இருக்கிற அழுக்கு தான்.
இவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் செலவை கம்மி பண்ணணும் அப்படின்னு லேசர் பிரிண்டர் வச்சுருக்கிறீங்க ஆனால் செலவை கம்மி பண்ணணும் அப்படின்னா இதான் ஒரே வழி. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டு யூஸுக்கு வந்து லேசர் பிரிண்டர் வாங்கவா இல்லை இந்த கலர் பிரிண்டர் வாங்கவா அப்படின்னு நிறைய பேர், இங்க் டேங்க் பிரிண்டர்லாம் வாங்கவான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து பொதுவாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இங்க் டேங்க்கு எந்த ஒரு பிரிண்டருமே சரி, இங்க் சம்மந்தப்பட்ட பிரிண்டர் லைக் டெஸ்க் ஜெட்டாக இருக்கட்டும், காட்ரிஜ் போடுவீங்கல்ல அந்த டைப்பாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி இங்க் டேங்க்கு, இங்க் டேங்க்னால் அதில் இங்க் ஊற்றுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிரிண்டர் தான் சரி. உங்களுக்கு வந்து அதிகமான தேவைகள் இருந்தால் மட்டும் அந்த மாதிரி பிரிண்டர் வாங்குங்க. உங்களுக்கு தேவை ரொம்ப கம்மி, நான் வந்து கலர் பிரிண்டவுட் எப்போவாச்சும் எடுப்பேன் அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு கடையில் போய் எடுத்துக்கோங்க. ஒரு தடவை பிரிண்டர் எடுக்கிறதுக்கு கடையில் போய் எடுத்திங்கன்னா 10 ரூபா 15 ரூபா சொல்லுவோம், அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போகும். அதை விட்டுட்டு 10,000 15,000 கொடுத்து கலர் பிரிண்டர் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துட்ருக்கோம், அது தேவையே கிடையாது. நம்ம வந்து வெறுமனா பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் தான் எடுக்க போகிறீங்கன்னா லேசர் பிரிண்டர் போயிருங்க. ஏன்னா நான் பாருங்கள், இந்த பிரிண்டர் வந்து வாங்கி ஒரு 10 வருஷம் ஆச்சு, வருஷத்துக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 1000 காப்பி அடிப்பேன், 2 ரீம் தான் ஆகும் எனக்கு பேப்பர் ஒரு வருஷத்துக்கே. அப்போது நம்மளுக்கு வந்து எது எஃபிஷியன்ட்னு பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்டர், ஏன்னா கம்ப்ளைண்ட் வராது. உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணலனா கூட இங்க்கு வந்து கெட்டு போகாது, ஏன்னா டோனர் தானே உள்ள, டோனர் வந்து பவுடர் மாதிரி இருக்கும், நம்ம ஃபேஸில் போடுற பவுடர் இருக்குது இல்லையா, நல்லா சாஃப்டாக இருக்கும், அதேமாரி கருப்பு கலர் பவுடர் இருக்கும், அது வந்து உரையவும் செய்யாது, கெட்டும் போகாது, எந்த குளிர்காலமும் சரி வெயில் காலமும் சரி உங்களுக்கு அப்படியே பவுடர் மாதிரியே இருக்கும், அதுக்கப்புறம் கெட்டே போகாது. அதுதான் ஒரு அட்வான்டேஜ், அதுதான் டோனரோட அட்வான்டேஜ். குளிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பவுடர் மாதிரி இருக்கும். அதே இது நம்ம இங்க் பிரிண்டர் வாங்கியிருந்தீங்க, இங்க் டேங்கோ இல்லாட்டி ஒரு டெஸ்க்ஜெட் பிரிண்டர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, பிரிண்ட் அவுட் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கணும். எடுக்காம விட்டிங்கன்னா நாசல் வந்து கிளாக் ஆயிரும், அதை க்ளீன் பண்ணணும், அப்படி இல்லாட்டி இங்க் உறைஞ்சி போகும், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. ப்ளஸ் இங்க் டேங்க் பிரிண்டர்லாம் வாங்கினீங்கன்னா ஒரிஜினல் இங்கே தான் ஊற்றிட்டு இருக்கணும், டூப்ளிகேட் ஊற்றிங்கன்னா முடிஞ்சு போச்சு, நாசல்லாம் அடி வாங்கி போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவைக்கிறதுனே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கலர் பிரிண்ட் அவுட் நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது, 1000 கணக்கான பேஜ் எடுக்க போகிறேன் நான் ஒரே மாதத்தில் அப்படின்னா, நீங்கள் கலர் பிரிண்டர் போகலாம் தாராளமாக, கடையில் போய் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதுல நீங்கள் சொந்தமாக பிரிண்டர் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து அதிகமாக நான் டெக்ஸ்ட் தான் எடுக்க போகிறேன் லைக் லெட்டர்ஸ் இந்த மாதிரி தான் நான் பிரிண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு லேசர் பிரிண்டர் வாங்குங்க. தயவு செஞ்சு அந்த கூட கொஞ்சம் 2000 3000 ஸ்டார்டிங்கில் செலவாகிறத பற்றி யோசிக்காதீங்க. இந்த பிரிண்டர் வந்து உங்களுக்கு லைஃபுக்கும் கிடைக்கும். நான் சொன்னோம்ல, இந்த பிரிண்டர் நான் வாங்கி 10 வருஷம் ஆகுது, இன்றைக்கு வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. டோனர் மட்டும் தான் மாற்றுவேன் நான், ஏன்னா டோனர் போயிடும், 3 தடவை ரீஃபில் பண்ணிங்கன்னா டோனர் காலி, அதுக்கப்புறம் வேறு டோனர் தான் போகணும். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ரீஃபில் பண்ணுற டோனர் வாங்கிக்கிட்டேன், சரிங்களா. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதுக்குனே வாங்குங்க. பட் என்னோட ப்ரிஃபரன்ஸு வீட்டு யூஸுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் தான் எடுக்க போகிறேன், பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு லேசர் பிரிண்டர் வாங்கிக்கோங்க. கலர் பிரிண்டர், கலர் லேசரும் இருக்குது, கலர் லேசர் பிரிண்டர் இருக்குது, ஆனால் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு கலர் வந்து அடிக்கடி தேவைப்படுது அப்படின்னா கலர் லேசர் எடுத்துக்கலாம், அப்படி இல்லையா சாதாரண கடையில் போயிட்டு ஒரு கலர் பிரிண்ட் அவுட் நீங்கள் எடுத்துக்கலாம், கையில் காசு கொடுத்து 10 ரூபா காசு கொடுத்து எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இதுதான் என்னோட இது வந்து என்னோடய வே ஆஃப் திங்கிங். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி யூஸு, உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க, பிரிண்டர் எப்படி நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் எதுவும் வாங்கணுன்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நானே வந்து வாங்கி கொடுக்குறேன். என்னோடய லிங்க் இருக்குது, நான் லிங்க் போடுறேன், நீங்கள் அது மூலமே வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.